நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் சேகர் ரெட்டி மற்றும் ஒரு நாலு பேர் மேலே இருக்கக்கூடிய மூணு வழக்கில் இரண்டு வழக்கை ரத்து பண்ணி இன்றைக்கி உத்தரவிட்டிருக்காங்க. அது சம்பந்தமான செய்தி தொகுப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருங்க இந்த சேகர் ரெட்டி? ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக சேர்ந்தவருங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஒர்க்கு அங்கே எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போது அங்கே இருக்க லோக்கல் கவுன்சிலரோட பழக்க வழக்கம் கிடச்சி அங்கே இருக்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்து ரயில்வேல 2 லட்சம் 3 லட்சம் சம்பந்தமான வேலைகளை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருந்துருக்காருங்க. அதன் பிறகு 10 லட்சம் 20 லட்சம் மதிப்புள்ள பெரிய பெரிய வேலைகளை எடுத்து பார்க்க ஆரம்பித்த சேகர் ரெட்டிக்கு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ரெண்டு பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் நிறைய அளவில் கிடச்சிருக்குங்க. அந்த சமயத்தில் அவர் அதை பயன்படுத்தி நம்ம பிடபிள்யூடியில் வரக்கூடிய மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அவருக்கோ அல்லது அவர் சொல்கிற நபருக்கோ கிடைக்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியிருக்கார். இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்த இவர் பாலாறு பகுதியில் மணல் அள்ளுற கான்ட்ராக்ட் மொத்தத்தையும் அவர் கைவசம் கொண்டு வந்தாருங்க. அப்போது அவர்கிட்ட பணம் சொல்லவே தேவையில்லை, கோடிகளில் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்திய அரசாங்கம் கடந்த 2016 டிசம்பர் மாதம் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அரசியல்வாதிகள்கிட்ட ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பெரிய கட்சிகள் மற்ற கட்சிகள்னு அரசியல்வாதிகள்கிட்ட ரொம்ப செல்வாக்கோடு இருந்த சேகர் ரெட்டியோட உதவியை தேடி எல்லா அரசியல்வாதிகளும் நம்ம பணத்தை மாத்துறது நாடி வந்திருக்கதா ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்கிறாங்க. நம்ம வருவாய்த்துறை இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம வருவாய்த்துறை சேகர் ரெட்டி அப்புறம் அவரோட நண்பர்கள் வீடு அலுவலகம்னு எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணிடுறாங்க. ரைடு பண்ணி கிட்டத்தட்ட 34 கோடி ரூபா 2000 ரூபா புதிய நோட்டை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 177 கிலோ தங்கமும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இது சம்பந்தமாக சிபிஐ அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து ஒரு 5 பேரை கடந்த டிசம்பர் 21, 2016 கைது பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேகர் ரெட்டி, அவர்கிட்ட ஆடிட்டராக இருந்த பிரேம்குமார், திண்டுக்கல்லில் சேர்ந்த ரத்தினம், புதுக்கோட்டையை சேர்ந்த ராமச்சந்திரன், சீனிவாசலு அப்படின்ற ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேர் கைது பண்ணதோட இந்த சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 5 பேர் மேலேயும் 3 விதத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 34 கோடி ரூபாயில் 24 கோடி ரூபாய்க்கு ஒரு எஃப்ஐஆர், 8 கோடி ரூபாய்க்கு ஒரு எஃப்ஐஆர், 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு எஃப்ஐஆர்னு 3 விதமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து வீம்புங்கனே எங்கள் 5 பேர் மேலேயும் 3 விதமாக வழக்கு போடுறாங்க, எங்களோட தண்டனை காலத்தை அதிகப்படுத்துறதுக்காக சிபிஐ வந்து ஒரு விதமாக இப்படி பண்ணுறாங்க, இது வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இது எல்லாமே ஒரே சம்பவத்தை சேர்ந்தது, அதனால எங்களுக்கு 2வது எஃப்ஐஆரையும் 3வது எஃப்ஐஆரையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு முதல் எஃப்ஐஆர் மீதான வழக்கை மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு ரொம்ப நாளாக அப்படியே நிலுவையிலே இருந்துட்டு இருந்தப்போ நம்ம நீதிபதி பாஸ்கரன் அவர்கள் இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு, தீர்ப்பு வழங்கிட்டாருங்க. அது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சம்பவத்தின் கீழே நம்ம புதிய ரூபாய் நோட்டுகளை வந்து பறிமுதல் செஞ்சது கீழே இவங்களுக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க, அந்த ஒரு எஃப்ஐஆர்லேயே இந்த 2 எஃப்ஐஆரோட தகவல்களும் அடங்கும், எனவே நீங்கள் 2வது எஃப்ஐஆரையும் 3வது எஃப்ஐஆரையும் கேன்சல் பண்ணிடுங்க, சிபிஐ வந்து ஒரே வழக்காக தான் இதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டார். அதனால இவங்க மேலே இருந்த 3 வழக்கில் 2 வழக்கை ரத்து செஞ்சு அவர் உத்தரவிட்டாருங்க. இதாங்க இந்த செய்தி. அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு வந்து நம்ம சிபிஐ கைக்கு போகிறதுக்கே எப்படியும் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க அந்த வழக்கை விசாரித்து அவங்க இதில் ஒரு நல்ல முடிவு சொல்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகிடும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2-3 வருஷத்தில் சொல்லிடுவாங்கன்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இது சொல்கிறாங்க. அவங்க என்றைக்கு சொல்லி என்றைக்கு நமக்கு நியாயம் கிடைக்க போதோ தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போக மேலே செய்திகள் வேணும்னா உங்களுக்கு ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.